இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகமானது. யார் யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறார்களோ அவர்கள் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பாங்களாம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிற என் துருகமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். வேதத்துல ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்படியாய் பூமி ஆனது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. தேவன் பூமியை பார்க்கிறாரு, இதோ அது சீர்கெட்டதா இருந்ததுனால மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்ததுனால தேவன் நோவாவை பார்த்து சொன்ன காரியம், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி நோவாவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இந்த நோவா எப்படி இருந்தார்னா, இப்படியாய் பாவம் நிறைந்திருந்த அந்த நாட்களிலே நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தாராம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம் இந்த நோவா. இந்த நோவாவை பார்த்துதான் கர்த்தர் இப்படியாய் பேசி கொண்டிருக்கிறார், நீ ஒரு குப்பேர் மரத்தினால உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு, இப்படியாய் அதுல யார் யாரெல்லாம் பிரவேசிக்க வேண்டும், எந்தெந்த மிருகங்கள் எப்படியெல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறாரு. உன்னுடனே என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளாக பிரவேசிங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்கிறாரு, கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடிக்கிறாரு. நடந்த காரியம் இப்படியாய் 40 நாள் பூமியில மழையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு நாள் மழை பெய்யும் போது கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், ரெண்டாவது நாள் மழை பெய்யும் போது கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், தொடர்ந்து தேசத்துல மழை பெய்யும் போது ஸ்ட்ரீட்ல இருந்த தண்ணி வீட்டுக்குள்ளா வந்திருக்கும், வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டிலிருந்து மேல எலும்ப ஆரம்பிக்கும், அவங்க போகிற இடம் இல்லாம அப்படியே அந்த தண்ணீருக்குள்ளாக இருந்து மாண்டு போயிருப்பாங்க. பைபிள்ல பார்க்கிறோம், மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும், எல்லா நரஜீவன்களும், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊறும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும், பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. ஆனால் நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பாருங்க, அந்த பேழைக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறாங்க, அவர்களை ஆண்டவர் பாதுகாத்தார். பைபிள்ல பார்க்கிறோம், ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்ன காரியம், இப்படியாய் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைகளை விட்டு புறப்படுங்க. இப்படியாய் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல தகன பலியாக பலியிட்டாராம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவுடைய நாமம் பலத்த துருகம், இப்படியாய் அந்த துருகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய அந்த பாதுகாப்புக்குள்ளாக நீதிமானாயிருந்த நோவா ஓடி வந்தாரு. அதனால அவர் காப்பாற்றப்பட்டார், சுகமாய் அவர் பேழைக்குள்ளாக இருந்தார், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம
இல்லாம சுகமாய் அவர் பேழைக்குள்ளாக இருந்தார். இந்த கால வேளையில இயேசுப்பா உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிட்ட நீங்க ஓடி வரும்போது, அந்த பலத்த துருகத்துக்குள்ளாக நீங்க ஓடி வரும்போது, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகும். எந்த காரியத்தை குறித்து தேசத்துல பலவிதமான சம்பவங்கள் சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த பலத்த துருகத்துக்குள்ளாக யார் யாரெல்லாம் ஓடி வருகிறீர்களோ, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும், ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இந்த ஆண்டவரை நம்பி ஓடி வாருங்கள், நிச்சயமாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீதிமானாயிருந்த நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. கத்த நிச்சயமாய் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பார். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரிங்க, ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசல்களின் நிலைக்கால்களில் பூசின போதோ சங்கார தூதன் உள்ள வரவில்லை. அந்த உள்ள இருந்தவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்று ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் நடுவுல அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது நிச்சயமாய் ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. இந்த பலத்த துருகம் உங்களையும் உங்க குடும்பங்களையும் பாதுகாக்கும். பயப்படாதிருங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை, நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலத்த துருகமாய் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ்.